எல்லாருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் என் அன்னை ஸ்ரீ மகாமாய சர்வசக்தி பாதம் பணிந்து இன்றைய தலைப்பை பார்க்கலாம். இன்றைய தலைப்பு என்னவென்றால் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம்னா பொதுவாக சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வைக்கிறதுன்னு வாஸ்துப்படி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் என்ன புதுமையாக நாங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறோம்னா, மாஸ்டர் பெட்ரூமில் உள்ள இருக்கிற அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் எந்த கலர் பெயிண்டிங் கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்த இடத்துல லேஃப்ட் வச்சா நல்லாயிருக்கும், எந்த இடத்துல கட்டில் போடணும், ஸோ வால் ரூஃப் டிசைனோ பீரோ டிசைனோ எந்த இடத்துல கொடுத்தா கரெக்டாக இருக்கும், விண்டோஸ் எங்கே வைக்கலாம், எந்த திசையில் தலை வைத்து படுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக தான் எங்களுக்கு நீங்கள் எங்களோட வீடியோஸை எந்த அளவுக்கு விரும்பி பார்க்குறீங்கன்றது தெரிய வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வால்ரூஃப் ப்ரொவைட் பண்ணாலும் பீரோவும் ப்ரொவைட் பண்ணாலும் அதில் மிரர் கண்ணாடி இல்லாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. ஸோ பெட்ரூமில் நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து மிரர் வைப்பாங்க. ஸோ நீங்கள் நகையோ பணமோ வைக்கிற அந்த பீரோவோ அந்த வால்ரூஃபில் மிரர் இல்லாமல் இருந்தால் நல்லது. ஸோ வீட்டுக்கு வெளில எவ்வளவோ டென்ஷன், எவ்வளவோ மனக்கவலைகள், எத்தனையோ மன யோசனைகள், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து நிம்மதியாக கொஞ்சம் நேரம் உறங்கினா போதும் அப்படின்ற தோன்ற அளவுக்கு இருக்கிற இடம் வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் தான். வாஸ்துப்படி ரொம்ப நிம்மதியான சந்தோஷமான இருக்கிற இடம் எதுன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் தான். நம்ம வீடு கட்டும்போது அதில் அமைக்கிறது ஆப்வியஸாக பெட்ரூம் தான். ஸோ பெட்ரூமில் என்ன கலர் பெயிண்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுக்கலாம். ஸோ லைட் ப்ளூவாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை டார்க் ப்ளூ கலராகவும் கொடுத்துக்கலாம். ப்ளூ கலர் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட ப்ளூ கலரில் லைட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ லைட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப காமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் நல்ல ஒரு உறக்கமும் வரும். ஸோ நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறவங்களாக இருந்தால் கூட நிம்மதியாக தூங்கினா மட்டும்தான் அவங்களோட டென்ஷன் எல்லாமே போகும். ஸோ பெட்ரூமில் இருக்கிற கலர் கூட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்தான். ஸோ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பெட்ரூமில் விண்டோஸ், ஸோ வென்டிலேஷனுக்கான விண்டோஸ் எங்கே ப்ரொவைட் பண்ணலான்னா மேற்கு மற்றும் தெற்கு பக்கம் இடம் விட்டு வைக்கணும். ஸோ சவுத் பக்கம் அண்ட் வெஸ்ட் பக்கம் இடம் விட்டு விண்டோஸை ப்ரொவைட் பண்ணலாம். கிழக்கு அண்ட் வடக்கு பக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும். ஸோ இடம் நீங்கள் வைக்கிற விண்டோஸ் வந்து மேற்கு மற்றும் தெற்கு பக்கம் அதிகமாக கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கிழக்கும் வடக்கும் மட்டும் கொஞ்சம் குறைவான ஸ்பேஸோடு இருக்கிற மாதிரியான பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரூமில் அந்த வாசக்கால் அண்ட் விண்டோஸ் இது ரெண்டுமே உச்சத்தில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. உச்சம் நீச்சம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியலனா எங்களோட சேனல்லே நாங்கள் வந்து வீடியோஸ் நிறையவே போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி கிளீனாக டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்க்ஸை ஸோ தட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அதை பற்றியான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கடுத்து கட்டிலோட அமைப்பை பார்க்கலாம். ஸோ கட்டில் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா சிங்கிள் கட்டிலாக இருக்கணும். அது வந்து சின்ன கட்டிலாக இருந்தாலும் சரி, பெரிய கட்டிலாக இருந்தாலும் சரி, ஒரே கட்டில் பீஸாக இருக்கணும். ஸோ ரெண்டு கட்டிலும் ஜாயின் பண்ணி அது மேலே பெட்டு ப்ரொவைட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் தூங்குவாங்க. ஸோ அது வந்து நல்லதில்லை. ரெண்டு கட்டிலாக இல்லாமல் சிங்கிள் கட்டிலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் கட்டிலுக்கு கீழே எதையும் இருக்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது. லைக் எப்படின்னா வந்து கட்டில் வாங்கும் போதே நிறைய பேர் வந்து கீழே ட்ரா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ தலகாணியோ இல்லை பெட்ஷீட்டோ இல்லை அவங்களோட கிளாத்தோ மடித்து வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க. பொதுவாக கட்டிலுக்கு கீழே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கணும். எந்த ஐட்டம்ஸும் வைக்காமல் க்ளீனாக இருக்கிற மாதிரியான பார்த்துக்கோங்க. ஸோ தட் அது வந்து உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்கு கொடுக்கும். ஸோ கட்டில் கீழே க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஐட்டம்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெட்லேயே மிரர் டிசைன் மாதிரி வச்சு டிசைன் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறதும் நல்ல ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதுவும் தவிர்க்கிறது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ பெட்ரூமில் மெயினாக மிரர்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸிங் போர்ஷன்ன்ற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஹாலோ ஒரு ட்ரெஸ்ஸிங்கான ஒரு போர்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு பிளேஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த மெயினாக வைக்கிற பீரோலையோ இல்லை நம்ம படுக்கிற அந்த பெட்லேயோ மிரர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்ததான் பெட். ஸோ கட்டிலில் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வைக்கிற அந்த கட்டில் வந்து எந்த செவத்தையும் ஒட்டி ஸோ அட்டாச் பண்ணி இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு அரை அடியோ அந்த உங்களோட பெட்ரூம் ஸ்பேஸுக்கு கொஞ்சமாச்சும் இடம் விட்டு நீங்கள் வைக்கணும். ஸோ எந்த இடத்துலையுமே அது வந்து வாலோட காண்டாக்ட் இல்லாத மாதிரியான பெட்டை ப்ரொவைட் பண்ணிக்கணும். ஸோ சின்ன இடமா இருந்தால் அதுக்கு தகுந்த ஸ்பேஸ்லேயே கொஞ்சம் கேப் வச்சு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இடம் விட்டு நீங்கள் அந்த கட்டில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையை தரும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம படுக்கிற அந்த இடத்துல, ஸோ படுக்கிற இடத்துல மேலே பார்த்திங்கன்னா, ஸோ மேலே எந்த பீமோ இல்லை சஜாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரொஜெக்ஷனோ எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ டைரெக்டாக நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா சீலிங் மட்டும்தான் தெரியணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வால் ரூஃபோ இல்லை வால் ரூஃப் மேலே உள்ள சஜா டிசைனோ அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு போர்ஷனும் தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உறங்கினா ரொம்பவே நல்லது, ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு வரும். அடுத்தது, படுக்கும்போது எந்த பக்கம் தலை வைத்து படுத்தால் நல்லதுன்னா, தெற்கு மற்றும் மேற்கு தலை வைத்து படுக்கலாம். அதாவது தெற்கு தலை வைத்து வடக்கு கால் நீட்டி படுக்கலாம், மேற்கு தலை வைத்து கிழக்கு கால் நீட்டி படுக்கலாம். ஸோ இந்த திசையில் படுக்கிறது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா, ஒரு வீடோட அமைப்பு கிழக்கு மேற்கில் கிழக்கு மேற்கில் லென்த்தாக இருந்துச்சுன்னா, கிழக்கு மேற்குனா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு அந்த பக்கம் லென்த்தாக இருந்துச்சுன்னா தெற்கு பக்கம் தலை வைத்து படுக்கலாம். ஸோ சவுத்து பக்கம் தலை வைத்து படுக்கலாம். அதுவே நார்த்து சவுத்து அப்படின்னா வடக்கு தெற்கு பக்கம் லென்த்தாக இருந்துச்சுன்னா, உங்களோட சைட் அந்த மாதிரியான நார்த் சவுத்தில் லென்த்தாக இருந்துச்சுன்னா மேற்கு பக்கம் தலை வைத்து படுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வாஸ்துப்படி அட்டகாசமான ஒரு பெட்ரூம் டிசைனோட உங்கள் வீட்டையும் நீங்கள் அமைச்சிக்கோங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நல்ல ஒரு இனிதான ஒரு வாழ்க்கையே வாழுங்க. வாஸ்து கலையரவி கே ரகுநாதர் ஐயா எதுக்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு கிளியரான ஒரு டிஸ்க்ளைமரா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்தாலும், மனதோஷம் இருந்தாலும், இல்லை வீட்டு மனை கட்டுறதுக்கான எல்லா அமைப்பும் இருந்து எவ்வளவோ காசும் இருந்தாலும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறையவே தடங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கும் ஐயா வந்து உங்களுக்கு பரிகாரம் கொடுப்பாங்க. திருமண வயதில் இருந்தும் திருமணம் ஆகாமல் தடப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அதுக்கான பரிகாரமும் கொடுக்குறாங்க. குழந்தைகளான வாய்ப்பு, குழந்தை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கான பரிகாரமும் கொடுக்குறாங்க. ஸோ நிறையா உங்களுக்கான எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாகவும் இல்லை கால் மூலமாகவும் கால் பண்ணுறீங்க. ஐயாவால் அட்டன் பண்ணுற டைமில் அட்டன் பண்ணுவாங்க, மற்ற டைமில் கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சரும் அண்ட் ரிப்ளையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வாஸ்து முறைப்படியான ஒர்க்கிங் பிளான் உங்களோட வீட்டுக்கு தேவைன்னா கூட நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணலாம். ஐயாக்கான வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் எல்லாமே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து கோயிலுக்கான பரிகாரங்களும் சொல்கிறாங்க. நிறையா கோயிலில் சாமிகள் இருந்தாலும் சில சாமிகள் வந்து ரொம்பவே சிறப்பாக எல்லா தரிசனத்தோடு இருக்குது. சில கோயிலில் வந்து எவ்வளவோ விசேஷங்கள் நடந்திருந்தாலும் சில நேரத்தில் வந்து அந்த கோயிலில் எந்த விசேஷங்களும் நடக்காமல் ரொம்பவே பாலடைஞ்சு போன மாதிரியான கோயிலில் கூட ஐயா வந்து பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கோயிலுக்கான வாஸ்து எந்த திசையில் சாமியை வைக்கலாம், எந்த இடத்துல கொடிமரம் வைக்கலாம் என்று, கோயில் மனை இந்த மாதிரியான இடத்துக்கு வாஸ்துப்படி எப்படி வீடு கட்டணும் இல்லை எப்படி கோயில் கட்டணுன்றத எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஐயா சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஐயோட பரிகாரம் அனைத்துமே உங்களோட வீட்டின் குலதெய்வத்தை வர வச்சு தான், அதன் மூலம்தான் பரிகாரங்கள் கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.